ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு விஷயம் வந்து இன்எவிட்டபிள். ஒன்று வந்து கோவம், இன்னொன்று வந்து டினையல். கோவம் ஏன் வரும்னா, நம்மளால் அந்த கெட்ட விஷயத்தை தாங்கிக்கவே முடியாது, ஏன் இது நமக்கு வந்துச்சு அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து அந்த கெட்ட விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி டினையல்லையே இருந்துட்டு அதோட சஃப்ரிங்ஸை வந்து அனுபவிக்கிறது. எதுக்கு இந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த கோவிட்ன்ற ஒரு சனியை எங்கிருந்தான் வந்துச்சு, ஏன் அது ஒரு டெத் ஏஞ்சலாக மாறி நம்மளெல்லாம் கொண்டுகிட்டு வருது, வெறும் உயிரை மட்டும் கொள்ளலையே, நம்மளை சைக்காலஜிக்கலாக பாதிக்குது, நம்மளோட லவ்டு ஒன்ஸை கூட கூட்டிகிட்டு போகுது, ஃபேமிலி டைனமிக்ஸை மாற்றுது, ஒரு பெரிய ஒரு யமம் வந்து ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இது இருக்குது. ஒவ்வொரு நாள் நியூஸை கேட்கும் போது நமக்கு வந்து கண்ணிலேருந்து ரத்த கண்ணீரே வருது. இந்த கோவிட் வைரஸ் எங்கேருந்து தான் வந்துச்சு? இதுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஹைப்போதசிஸ் இருக்குது. அதாவது, ஊஹானில் ஒரு வைரல் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது, வைரல் ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து அந்த 2019 எண்டு டிசம்பர் டைம் ஃப்ரேமில் வந்து வைரல் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலராக இந்த சார்ஸ் கோவ் அந்த ஃபேமிலி வைரஸை பற்றி படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த லேப்லேருந்து அது லீக் ஆகி வெளியே வந்து சைனீஸ் பீப்புளை வந்து அஃபெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது இன்டர்நேஷ்னலி ஸ்ப்ரெட் ஆச்சுன்ற ஹைப்போதிசிஸ். ஹைப்போதிசிஸ்னால் என்னென்னா, ப்ரூஃப் இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறது அப்படின்னு உலகம் ஃபுல்லாகவே பரவிச்சு. அப்படியா, இப்படி தான் இது பரவச்சா அப்படின்னு எல்லா மக்களுக்கும் கோவம். ஓ, இவங்க ஏன் இப்படி அசால்ட்டாக இருந்துட்டாங்க, இல்லை எதுக்கு வந்து இது, சில பேர் வந்து இதை வேணும் டே ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க, இது மக்களால் உருவாக்கின ஒரு வைரஸ் தான், எக்கனாமியை டவுன் பண்ணுறதுக்கு தான், உலக பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறதுக்காக தான், அமெரிக்கன்ஸை பனிஷ் பண்ணுறதுக்காக தான், அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான் பேசுகிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் ப்ரூஃப்ஸ் இருக்கா, எது கரெக்டு எது தப்பு? ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரஸ்டபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான். இந்த வருஷ ஸ்டார்டிங்கில் ஜான்வரி ஃபிப்ரவரி டைம் ஃப்ரேமில் 28 டேஸ்க்கு ஒரு 17 சயின்டிஸ்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சார்பில் சைனா காமிச்சு வச்சாங்க ஊஹான் சிட்டிக்கு. அந்த ரிசர்ச்சர்ஸ் கூட அனதர் 17 ரிசர்ச்சர்ஸ் சைனா வைரல் ரிசர்ச்சர்ஸும் சேர்ந்து ஒரு ஆய்வு நடத்துனாங்க. அந்த ரிசர்ச்சோட எண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் வந்து அந்த வவ்வால்லேருந்து வந்துச்சு, இது ஒரு கான்செப்ட் பரவிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து சான்சஸ் அதிகம் வவ்வால்லேருந்து பரவியிருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது என்னென்னா, இது வவ்வால்லேருந்து இன்னொரு மிருகம், அந்த வூல்ஃப் டாக் மாதிரி ஒரு டைப்பான ஒரு அனிமல் சொல்கிறாங்க, டாக்னே வைங்களேன், ஒரு காட்டு நாய், அந்த நாய்க்கு பரவி அந்த நாயிலேருந்து மனிதர்களுக்கு பரவிச்சு அப்படின்ட்டு. மூணாவது வந்து ரொம்ப நாளாக பதப்படுத்தப்பட்ட ஃப்ரோசன் ஃபுட்லேருந்து பரவிச்சு அப்படின்ட்டு. நாலாவது வந்து நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்கள், இந்த ரிசர்ச் லேப்லேருந்து லீக் ஆகி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்ட்டு. இந்த நாலாவது குற்றச்சாட்டை வச்சுட்டு அந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிசர்ச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு சான்ஸு ஹைலி அன்லைக்லி அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அதாவது இதுக்கு ப்ரூவன் கிடையாது, இது இப்படி தான் பரவலைன்னு சொல்ல முடியாது, பரவச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் சான்சஸ்ஸு பரவுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிபேட்டு, நிறைய பேர் ஜேர்னல் ஆர்டிக்கல் எழுதுறாங்க, இல்லை இது லீக் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அங்கே வைரஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகும்போது லீக் ஆயிருக்குமா ஆகலையா அப்படிங்கிறது ஒரு க்வெஷ்சன் தான், ஆச்சோ ஆகலையோ, ஆனால் அது பரவிருச்சு. இது ஃபஸ்ட்டு கோவிட் இப்படி ஸ்ப்ரெட் ஆகி லாஸ்ட் இயர் நம்மளை டேமேஜ் பண்ணிச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா B.1.617 வேரியண்ட்டு வந்து இந்தியாவில் வந்து பதம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த வைரஸ் வந்து அதோட வைரல் இதோட வைரலிட்டி வந்து ரொம்ப அதிகம், டக்குன்னு பரவி மக்களை வந்து கொண்டுடுது, மூச்சு விட முடியல, ஆக்சிஜன் குறையுது, ஆக்சிஜன் கொடுக்குறாங்க, வென்டிலேட்டர் வரைக்கும் போகிறாங்க, இறந்துடுறாங்க, அப்படியே இல்லைனாலும் குணமாயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாளே இறந்துடுறாங்க. இது வந்து ரொம்ப அப்ரப்டாக இதோட எஃபெக்ட் தெரியுது. இது எங்கே உருவாச்சு அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட் இயர் அக்டோபர் டைமில் மகாராஷ்டிராவில் தான் இது வந்து ஃபஸ்ட் இந்த கேஸ் உருவாச்சு. அப்போ இந்த வைரல்லேருந்து, இந்த வைரஸ் வந்து எங்கேருந்து லீக் ஆச்சு, யார் எந்த லேப்லேருந்து லைக் லீக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, திரும்ப அகெயின் இது வந்து இல்லை, இந்த வைரஸ் வந்து இதோட ஸ்டெயின்ஸ் வந்து US கலிஃபோர்னியாவில் ஃபஸ்ட்டு உருவாச்சு, டென்மார்க்கில் உருவாச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து மாற்று குற்றச்சாட்டு இந்தியன் சயின்டிஸ்ட் வைக்கிறாங்க. இப்படியே பார்த்தா இதோட ஒரிஜின் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது, இதுதான் ரிசர்ச் அப்படின்னு இருக்கும்போது, நம்ம வந்து ஒரு ஒப்பீனியன்ஸை சொல்லும் போதோ, இல்லை வந்து சைனா மேலே இருக்க காண்டில் பேசும்போதோ, இல்லை வேறு எந்த நம்மளுக்கு பிடிக்காதவங்க காண்டில் இருக்க பேசும்போதோ, இவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை பேசும்போது அது கரெக்டாக இருந்தால் பேசணும், இல்லை அதோடய உண்மைகள் ஃபேக்ட்ஸ் கையில் இருந்தால் பேசணும். இது இல்லைன்னு வைங்களேன், பேசாமல் இருக்கிறது நல்லது, இல்லாட்டி வீட்டிலிருந்து பார்ப்போம். ஏன்னா காலம் பதில் சொல்லும், காலம் பதில் சொல்லும். ஒரு சமயம் இது மனிதர்கள் வந்து மனிதரை கொல்வதற்காக ஒரு வெப்பனாக உருவாக்கியிருந்தாங்கன்னா, கர்மான்னு ஒன்று இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அது மட்டும் இல்லை இறைவன் ஒருத்தன் இருக்கான்றதுக்கு எனக்கு திடமான நம்பிக்கை இருக்குது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்,
கண்டிப்பாக அதுக்கான பலனை அனுபவிப்பாங்க அப்படின்றதில் உங்களோட சேர்ந்து நானும் என்ன சொல்கிறது ஃபர்மாக பிலீவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. அதோடய பேர் ஹுசைன் பெப்டாக். தேங்க்யூ.